நிறைந்திருக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். மகாகவி பாரதியாரோட பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உடன்று பிறவாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமை திகழும் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ நினைத்தாயோ. மனம் சோர்வடையும் போதெல்லாம் வந்து இந்த பாடல் நமக்கு நமக்கு சொல்லும் போது ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதை உங்களோட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இல்லை லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸாக சொல்லுங்கன்ட்டு. இன்றைக்கி வந்து நான் எனக்கு என்னோடய வியூஸில் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் இடத்த பொறுத்து உங்களுக்கு எப்படி வந்து அது பொறுத்தோ நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ்னாவே வந்து நம்ம காலையில் பீக் டைமில் வந்து நம்ம பேக் பண்ணதாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் வந்து சத்தானதாக கொடுக்கணும், நம்ம சுவையானதாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு வெரைட்டி காட்டணும் வேறு. இப்படி பல பொறுப்புகள் இருக்குது இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுல. லஞ்ச் பாக்ஸில் வந்து நம்ம ஒரே ஒரு ஐட்டமாக பேக் பண்ணாமல் நம்ம இப்போ நிறைய ஐட்டம்ஸ் வைக்கணும். அதுதான் வந்து நம்ம என்ன உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய பையனோட லஞ்ச் பாக்ஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அப்புறம் இங்கே இந்த மாதிரி, அப்புறம் இங்கே வந்து மெயின் டிஷ் வைக்கிறதுக்கு இருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ் பல டைப்பில் வருது, பல ஷேப்ஸில் வருது. இங்கே நிறைய இடத்துல இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. யூஎஸ்லேயும் வந்து நிறைய இந்த மாதிரி பென்டோ பாக்ஸ்னு சொல்கிறாங்க, நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு அதை லஞ்ச் பாக்ஸஸ். இது நல்ல பிளாஸ்டிக்கில் பண்ணதாகவும் இருக்குது, அப்படி இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. உங்கள் விருப்பம் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்னென்னா வந்து இந்த புது கான்செப்ட் கிடையாது. அந்த காலத்துலேருந்து நமக்கு ஒரு கேரியர் சிஸ்டம் மாதிரி ஒரு மூணு நாலு அடுக்கு வச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம், ஒரு சத்தான ஐட்டம் கொடுக்கலாம், ஒரு சமச்சீரான உணவு கொடுக்கலாம், ஒரே ஐட்டமாக கொடுக்க வேணான்றது வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ அந்த கான்செப்ட் தான் வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் வந்து பரவிட்டுருக்கு. நான் அதை தான் இப்போ வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சாப்பாடுனா வந்து அதில் ப்ரோட்டீன் இருக்கணும், அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கணும், அதில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அது மாதிரி நல்லா பிரித்து வச்சுருக்கணும் எல்லா ஐட்டம்ஸும். அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு என்ன பண்ணலாம் வந்து இந்த மாதிரி கேரட்டை வந்து நீட் நீட்டாக மெலிசா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு துண்டு கட் பண்ணி நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து சிலரி சில நாள் வைக்கலாம், சிலரி ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா குக்கும்பர்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது தோலோட இல்லைனா தோல் இல்லாமல் உங்கள் விருப்பம் போல் இந்த மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் கூட வரும், நமக்கு கேனில் வரும், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக வரும், இல்லைனா ஃப்ரோசனாக வரும். உங்களுக்கு எப்படி வந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப நிறைய வைக்கக்கூடாது, அப்படின்னு சாப்பிட முடியாது. எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும் குவாலிட்டி. ஆனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு தண்ணி போட்டு கொதிக்க வச்சா நம்ம அதை ஒரு நாளைக்கு வச்சு அனுப்பலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணும்போது அது ஈஸியாக அவன் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. வேக வச்சு சாப்பிடாத விட நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும். இது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சில ஃப்ரூட்ஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கிரேப்ஸ் வைக்கலாம், இல்லைனா வந்து இப்படி ஒரு நாலஞ்சு ஆரஞ்சு சொல்ல வைக்கலாம், இல்லைனா நல்லா கட் பண்ணி ஒரு அஞ்சாறு வாட்டர் மெலன் பீசஸ் வைக்கலாம், இல்லைனா பப்பையா வைக்கலாம், இல்லைனா மெலன் வைக்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதாவது ஆப்பிள் அது மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கலர் மாறிடும், அதனால் நீங்கள் வந்து லெமன் கொஞ்சம் புளி வேண்டியதாக இருக்கலாம் மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து அப்படியே நல்லாயிருக்கும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கணும். சில நாள் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ்க்கோ பதிலாக வந்து நம்ம பீன்ஸ் மாதிரி கூட வைக்கலாம். இந்த மாதிரி ரெட் கிட்னி பீன்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம தட்டை பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், இந்த மாதிரி பீன்ஸ்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக. ஏதோ நீங்கள் வீட்லேயே வந்து ஊற வச்சு அதை அனுப்பலாம், இல்லை இந்த மாதிரி கேன் ஒன்று வந்து லேசாக உப்பு போட்டு நம்ம வேணும்னா பெப்பர் தூவிட்டு நம்ம இதையும் வந்து கொஞ்சோண்டு கேன் ஃபுட்டை வந்து கொஞ்சம் அனுப்பலாம். இது வந்து நிறைய வைக்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மேக்ஸிமம் வச்சுன்னா நம்ம அன்றைக்கி பீன்ஸ் சேர்த்துட்ட மாதிரி இருக்கும். இது நல்ல ஒரு ஃபைபராக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தவிர வந்து நான் வந்து டெய்ரி இதில் வைக்கணும், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான் வைக்கணும்னு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய கிடைக்குது ஐட்டம்ஸ்லாம். இப்போது யோகட், தயிர், அதே வந்து பல விதத்தில் வந்து வருது. இது மாதிரி டியூப்பில் வருது ஃப்ரூட்ஸ் ஈஸியாக பசங்க வந்து லன்ச் டைமில் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஃபேன்சியாக ஸ்ட்ராபெரி மாதிரியான கண்டெய்னர்ஸ்லேயே வருது நல்ல தயிர், அது மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா பொதுவாக இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஃப்ளேவர்டு யோகட்ஸ், ஸ்ட்ராபெரி, ஆப்ரிகாட், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வருது நல்லா. இது வந்து சின்னதாக ஒரு பாட்டும் எடுத்து ஒரு நாளைக்கு நம்ம பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சிடலாம். மெயின் கண்டெய்னரில் வைக்கும் போது பக்கத்தில் வச்சு அனுப்பிச்சிட்டேன். பசங்க வந்து யோகட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் லஞ்ச் டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சீஸ் சேர்க்கலாம். சின்ன பசங்களுக்கு சீஸ் கொடுக்குறது வந்து நல்லது தான். அதனால் வந்து எதர் வந்து இந்த மாதிரி சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வரும், இது ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் சாப்பிடும்போது எடுத்து நல்லா இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் சாப்பிட்லாம். இல்லை வந்து ரவுண்டு சீஸு நிறைய வருது, ட்ரையாங்கிள் சீஸ், அது மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான சீஸ் பீசஸ்லாம் வருது. அதனால் ஒரு பீஸ் வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் யோகட் செக்ஷனில். இந்த பாக்ஸஸ் வந்து எந்த ஷேப்பாகவும் வரும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சர்க்கிளாக வரும், ஸ்கொயராக வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற எந்த ஐடியானாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே என்ன வந்து சாலட் டிப்ஸ்னு வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக ஏதாவது டிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஐடியா என்னென்னா வந்து இந்த டிப் பாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நட் பாக்ஸாகவும் போட்டுக்கலாம் அப்படின் தான். அது வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு.
நீ வந்து நட்ஸ் வந்து நீ பாருங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எடுத்துன்னு போகலாம் நம்ம. ஒரு நாலஞ்சு கேஷ்யூ நட்ஸ் வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், இது எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லைன்னா ஒரு நாலு பாதாம் வைக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒரு இது வந்து பீக்கன் நட்ஸ் இது வைக்கலாம். வால்நட்ஸ், வால்நட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே, ரொம்ப உடம்பு நல்லதுன்ட்டு. அதனால் இந்த வால்நட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வைக்கலாம். இல்லைனா வந்து வேர்க்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் இலையில் வறுத்தது அந்த மாதிரி வைக்கலாம். பிஸ்தா பருப்பு ஏதாவது ஒரு நட்ஸ் வைக்கலாம், ரொம்ப நல்லது. சில ஸ்கூல்ஸில் வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கலாம், அப்படின்னா வந்து நீங்கள் இதை வந்து வீட்டில் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக, ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அப்படி இல்லைன்னா வந்து எங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்கன்னா அது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். அப்படி நட்ஸ் வைக்க வேண்டானா வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸ், ரேசின்ஸ் இது வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சீட்லெஸ் டேட்ஸ் இது வந்து வச்சா நல்ல அயன் நிறைய இருக்குது இதில். அதனால் இது மாதிரி சாப்பிடும் போது வந்து இது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு காரமாகவும் இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸில் இல்லை இந்த மாதிரி ஸ்மால் கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம். இதே வந்து மிக்சராகவும் கிடைக்கும் ஆக்சுவலாக, ஒன்றே தர வேணாம் அப்படின்னா வந்து இது மாதிரி மிக்சராக வச்சிங்கன்னா அதுவும் ஒரு வெரைட்டியாக இருக்கும், சாப்பிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது அப்படியே பேக்கெட்ஸில் ரெடிமேடாக வருது கூட, இல்லை நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலும் வருது ஆக்சுவலாக, இப்படி வச்சுட்டு இப்படி மூடுற மாதிரி. ஸோ ஒரு பாட்டில் ரேக் வருது. நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுனால வந்து இந்த ரேக்கை வந்து நம்ம ஜூஸ் பாட்டிலாக யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து இப்போ ரொம்ப கோவா ஜூஸ் பிடிக்கும், அதனால் நான் கோவா ஜூஸ் ஊற்றி கொடுப்பேன் நான் வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லைனா நிறைய சம்மர் ட்ரிங்க்ஸில் உங்களுக்கு நிறைய பத்து வகை ட்ரிங்க்ஸ் காட்டியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எதாவது போடலாம், லைம் ஜூஸில் புதினா கலந்து அந்த மாதிரி கொடுத்தா அந்த சம்மருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஸ்குவாஷ் கொடுக்கலாம் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. கொஞ்சோன்னு வாட்டரில் வந்து ஸ்குவாஷ் ஆட் பண்ணி ஸ்குவாஷ் கொடுக்கலாம். இது என்ன பண்ணுறோன்னா வந்து மெயினாக நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன் ஆக்சுவலாக. தண்ணி நிறைய குடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராக இருக்கும் போது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக வந்து ஒரு ஜூஸோ இல்லைனா ஒரு ஸ்குவாஷோ அந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் கலராக இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் வந்து பசங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் குடிக்கிறாங்க. அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து நல்லா கொடுக்கலாம் நம்ம. அப்படி உங்கள் பாக்ஸில் வந்து அது மாதிரி வரலைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடிமேட் கார்டன்ஸ் எல்லாத்துலேயும் கிடைக்கும் நமக்கு, ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை ஏதாவது நல்ல ஜூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். அப்போது வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது இன்னொரு குட்டியான ஹெல்த்தி ஸ்நாக் என்ன கொடுக்கலாம்னா வந்து அவல், இந்த சிவப்பு அவல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல ஆரோக்கியமானதுன்ட்டு. இந்த மாதிரி அவலில் வந்து கொஞ்சமாக மில்க் ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சிட்டிங்கன்னா மதியான டைமில் வந்து நல்லா அது ஊறி இருக்கும். அதனால் இந்த மாதிரி அவல் வந்து வச்சா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய அயன் இருக்குது இதில். இதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஈஸியாக உடச்சக்கடலில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு வைக்கலாம். இது இந்த லைட் வெள்ளம் டார்க் வெள்ளம் போட்டு நல்லா வச்சா அது நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வந்து நமக்கு லோக்கலாக நல்லா கிடைக்கும், வேறு எந்த திங்ஸ் வெளியே வாங்க வேண்டாம், வீட்டிலே இந்த மாதிரி பண்ண மனுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து டெய்லி வச்சா போர் அடிக்கும், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் தவிர வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஃப்ரைடே ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் பிஸ்கெட்டு இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட்டாக வருது யோகட்ஸ்லாம் மாதிரி, யோகட்ஸ் இல்லைனா வெறும் சாக்லேட் டிப்ஸ் மாதிரி வருது, ரெடிமேடோ இல்லைனா வந்து வீட்டில் வைக்கிற ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ வீட்டில் பண்ண ஸ்வீட்ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகலாம். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரீட் கொடுக்கலாம். இப்போ வந்து மெயின் டிஷ், மெயின் டிஷ் என்ன வைக்கிறதுன்னு எல்லாருக்குமே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஆனால் நிறைய ஐட்டம்ஸ் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் நிறைய காட்டியிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய ஆம்லெட் வீடியோஸ் எடுத்துருந்தீங்கன்னா வந்து நிறைய ஆம்லெட்ஸ் பண்ணியிருக்கேன் நான், அது ஒன்று வந்து வைக்கலாம் நம்ம கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஸ்பினாச் போட்ட ஆம்லெட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். சில சமயத்தில் நம்ம நான்வெஜ் நம்ம லஞ்சில் சேர்த்துக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். வீக்லி டுவைஸ் நான்வெஜ் சாப்பிட்றதா எடுத்துக்கிறதா நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு ரைஸ் வைக்கும் போது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வைக்கும் போது ஒரு நாலஞ்சு சிக்கன் பீஸ் வறுத்து அதில் போடலாம், இல்லைனா ஒரு நாலஞ்சு ப்ரான்ஸ் வந்து நம்ம அதில் வறுத்து போடலாம். அப்போ சாப்பிடும் போது கொஞ்சம் நடுவில் அது வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பாடு. அதனால் ஒரு நான்வெஜ் ஃபீலிங் வரும், ஃபுல் நான்வெஜாக இல்லைன்னா கூட நம்ம கொஞ்சம் அங்கங்கே வரும்போது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வீக்லி. இப்போ நான் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் காட்ட போகிறேன். எப்படி வந்து நம்ம சப்பாத்தியில் வந்து கோவக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணலாம். இந்த கோவக்காய் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா வந்து ஒரு எட்டு கோவக்காய் எடுத்துருக்கேன். கோவக்காய் வந்து நல்லா நீட் நீட்டாக மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணால் தான் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணால் அவ்வளோ பிடிக்காது, இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் நிறைய நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்து நிறைய கோக்கா போட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது மட்டும்தான் நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணோம். அதனால் நான் வந்து இன்றைக்கி வரை எட்டு கோவக்காய் மட்டும் தான் எடுக்க போகிறேன். இது நல்லா கட் பண்ணி நான் எப்படி பண்ணுறது காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு குவிக் மசாலா, ஆனால் நல்ல ஒரு டேஸ்டியான மசாலா உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் இதெல்லாம் தான் நமக்கு வேண்டிய திங்ஸ். என்னென்னா வந்து ஒரு ஸ்பூன் தனியா, அது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கால் ஸ்பூன் மிளகு பவுடர் பெப்பர்த்தூள், அது கூட வந்து கொஞ்சம் ஜீராத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கி நம்மளோட கோவக்காய் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஒரு சப்பாத்தியில் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கட் பண்ணி ராப் மாதிரி வச்சுக்க போகிறோம். அதனால் பசங்களுக்கு இந்த மூலமாக காய் நல்லா கொடுக்க முடியும், ஈஸியாக நம்ம இதை ராப் பண்ணிடலாம். அதனால் கண்டிப்பாக நான் இது பாருங்கள், நான் இது வந்து உள்ளே போய் உங்களுக்கு எப்படி சமைச்சு காட்ட போகிறேன். அப்புறமா கோவக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஒன் காட்டேன் நான். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபையே வந்து நல்லா மெலிசா ஒரு நாலஞ்சாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், மெலிசாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாலஞ்சு அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு கோக்காவை ஹாஃபாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி ஒரு நாளாக கட் பண்ணிக்கோங்க. கோக்கா அது மாதிரி நீட்டாக பண்ணுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம மசாலா ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம், இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நல்லா கோக்கா போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே மசாலா எடுத்து வச்சுருக்கோம் நம்ம, அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கோர்ஸாக குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அப்போ நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். ஸோ பேன் வச்சாச்சு நம்ம, வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடை கொண்டு பார்த்து தாச்சு. ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போடுக்கிறேன். கடுகு வெடிக்கிட்டோம். நம்ம வந்து வெங்காயம்லாம் எதுவும் போட வேண்டாம், வெறும் இந்த பொடி மட்டும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அதோட கோவக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஹோல் ப்ரொசீஜரில் வந்து கோவக்காவை முக்கியமாக மெயினாக வந்து என்னென்னா நிறைய தண்ணியை ஊற்றி நம்ம ரொம்ப குழப்பம்னு ஆகக்கூடாது. லேசாக தண்ணி தெளித்து தெளித்து நான் நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக போகிறோம். இப்போ வந்து நல்லா கடுகு வெடிச்சிச்சு, உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுச்சு. இந்த இடத்துல வேணா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா வேணும். இந்த பவுடரை அப்படி நம்ம எண்ணெயில் கொட்டலாம். கொட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பவுடர் எப்பவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து தீச்சி விடக்கூடாது, தீஞ்சிடும் விட்டுட்டுன்னா நல்லா வந்து கலாய்ட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போது ஃப்ரை பண்ணல, அப்போ பச்சையாக அரைச்சிட்டோம். அதனால் வந்து அரைச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போதே வந்து நம்ம கோவக்காவையும் போட்டு நல்லா கலரலாம், ஏன்னா நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ கோவக்காவையும் போட்டுலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். நான் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி போய்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுப்பேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிக்க போகிறோம், கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா. கோவக்காய் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் இப்படியே மூடி வச்சு சமைச்சா நம்ம நல்லா சீக்கிரமாக ஆகும். ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து தண்ணி லேசாக நம்ம ஊற்றலாம். மொத்தமே வந்து கால் கிளாஸ் தண்ணியில் தான் வந்து சமைக்க போகிறேன். ஸோ இப்படி கொஞ்சமாக எடுத்து காய் கொஞ்சம் வேகணும், நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம். அது போன ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பிடிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். கோவக்காவை பார்க்கலாம், நல்லா வந்து வெந்துன்னு வருது. இல்லை நம்ம உப்பு காரம்லாம் முதலே போட்டோம், அதனால் எதுவுமே போட வேண்டாம். பட் நீங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நம்ம லேசாக என்ன கொஞ்சம் தண்ணி தெரியலாம், எப்பவும் பிடிச்ச மாதிரி அதே அமௌண்ட்டு நிறைய ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், அங்கேயே அது வெந்துடும். ஸோ நல்லா மூடி வைக்கலாம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கோவக்காவை பார்க்கலாம், நல்லா வந்து வெந்திருக்கு, நல்லா சுண்டை வருது. நல்லா லாஸ்ட்டு நான் சொன்ன ஒரு ஸ்பூன் எண்ணெயும் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். இப்போது இந்த டைமில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கோவக்காய் நல்லா தீஞ்சிரும். சிம்மில் வச்சு இன்னும் ஒரு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா சுண்டை பண்ணுறேன். அந்த டைமில் வந்து நான் இங்கே சப்பாத்தி போட்டுருக்கேன், அது முடிச்சதுக்கப்புறமா இந்த சப்பாத்திக்குள்ளே எப்படி இதை ஸ்டப் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காப்பேன். இப்போ நம்ம கோவக்காய் ரெடி ஆகிடுச்சு, மொத்தமே வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு நம்ம இது பண்ணுறதுக்கு. நல்லா இது மாதிரி கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், சாப்பிட பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நல்லா மறுமுறையிலே இருக்கும். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பேக்கில் வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரசம் சாதத்துக்கு கூட நல்லா இது மேட்சாக இருக்கும், ரசம் சாதம் எந்த சாதத்துக்குமே மேட்சாக இருக்கும். பட் நான் எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு சப்பாத்திக்குள்ளே ப்ராப்பாக காணப்படுறது. இப்போ வந்து நம்ம கோவக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து நான் சப்பாத்திக்குள்ளே வைக்க போகிறேன். நான் சப்பாத்திக்கு நீங்கள் மாவு முன்னாடியே பிசைஞ்சு நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் செய்யறதுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அதை பிசைஞ்சு திரட்டி அதை சுட்டிங்கன்னா வந்து நல்லா ஒரு சப்பாத்தி கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ மார்னிங்கில் இது மாதிரி ஈஸியாக திரட்டுறதுக்கு நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்து சப்பாத்தி பண்ணுறது பெட்டர். ஸோ சப்பாத்திக்குள்ளே வந்து நம்ம சென்டரில் வந்து அதை வச்சுட்டு நம்ம இப்படி ரோல் பண்ண போகிறோம். இந்த நம்ம பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து நம்ம ரெண்டு சப்பாத்தி நல்லா வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஒரு சப்பாத்தி நான் ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணுறேன், இப்படி நல்லா வச்சுக்கேன். சில ஒரு பக்கமாக வச்சுட்டு நல்லா அமைச்சிக்கலாம், நல்லா டைட்டாக ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம வந்து அதை மூடிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்னதாக அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு அழகான ரேப் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஸோ நார்மலாக இதை வந்து நம்ம சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி ஏதாவது காய் பண்ணலாம்,
இதுதான் பண்ணணும் இல்லை. நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் வந்து கோவக்காக்கு. கோவக்காக்கு பதில் நம்ம வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம தொக்கா இது பண்ண முடியுமோ, இன்னும் வெறும் தக்காளி தொக்கையை கூட நம்ம பண்ணலாம், இல்லைனா எக்கு கூட நல்லா வந்து ஒரு மசாலா பண்ணி எக் பூச்சி மாதிரி பண்ணி அப்புறம் அதுக்குள்ளே வைக்கலாம். இதுமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் இந்த சப்பாத்தில் வச்சு இந்த மாதிரி லஞ்சுக்கு வந்து நல்லா ராப்ஸாக கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். இது ஒரு நாள் நம்ம வந்து விராப் எடுத்துன்னு போகலாம், ஒரு நாள் நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் நூடுல்ஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து நம்ம பாஸ்தா கொடுக்கலாம். ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நான் வந்து நிறைய பாஸ்தா வெரைட்டிஸ் கூட உங்களுக்கு அப்புறமா காட்டப்போகிறேன். ஸோ அந்த பாஸ்தாவை நீங்கள் எடுத்து ஒரு நாளைக்கு பாஸ்தாவை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நிறைய டோஸ்ட்லாம் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு, அதே நீங்கள் கோல்ட் சாண்ட்விச்சஸும் காட்டியிருந்தேன். அந்த ஐடியாஸ் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு அதுவும் கொடுக்கலாம். டெய்லி ரைஸ்னால் வந்து நமக்கு எப்பவுமே போர் அடிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு வந்து வேறு வேறு மாதிரி கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரைஸ்க்கு என்ன காட்டப்போகிறேன்னா வந்து இந்த பீட்ரூட் எல்லாம் கேரட் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். பீட்ரூட்டையும் வந்து நல்லா தூவ போகிறேன். இது எதுக்குன்னா வந்து ஒரு சாதம், ஒரு குழம்பு, ஒரு பொரியல் இதெல்லாம் நமக்கு காலைல போனால் டைம் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம சத்தாக காயும் கொடுக்கலாம், ரைஸும் கொடுக்கலாம். அப்படின்னா பீட்ரூட் ரைஸ் இல்லைனா வந்து கேரட் ரைஸ் இது நல்ல ஆப்ஷன். காய் சாப்பிடாத பசங்க கூட இதை ஈஸியாக சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த எப்படி இந்த பீட்ரூட் ரைஸை வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். உள்ளே போய் நான் பண்ண போகிறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பண்ணுவோன்ட்டு. நான் வந்து பீட்ரூட்டில் கேரட் ரைஸ் வந்து சொன்னேன், அதை நம்ம வெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் ரைஸும் கொஞ்சம் காட்ட போகிறேன். சைடில் வந்து ஒரு பீட்ரூட், இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் மேலே கீழே கட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து இந்த மாதிரி தோல் சீக்கிறேங்க. இதை வந்து நம்ம இதில் போட்டு துருவி எடுத்துக்கலாம். நல்லா துருவினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்லா. இப்போ நம்ம வந்து பீட்ரூட் நல்லா துருவியாச்சு. இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு ஒரு ஆளுக்கு வந்து எப்படி நம்ம சாதம் கலர் வந்து மட்டும் நான் காட்ட போகிறேன். ஸோ கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பீட்ரூட் ரைஸ், கொஞ்சம் கேரட், ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டால் கரெக்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ரொம்ப ரைஸும் இருக்கணும், அதனால் மீடியமாக இருக்கணும். கொஞ்சம் ரைஸ் வந்து நான் ஏற்கனவே எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுருக்கேன் நானே, அதனால் அதை எடுத்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். கடைசியில் நம்ம அதை போட்டு கலக்கலாம். இதுக்கு என்ன வேணும்னா வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். கடுகுள் தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நான் வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு மிளகாய் கிள்ளி போட போகிறேன். நல்லா கொஞ்சம் காரம் வரணுன்றக்காக கொஞ்சம் உப்பு போட போகிறேன். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாயில் வரும், டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுத்தம் பருப்பு போடுறேன். கடத்தில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் நான் வந்து வேர்க்கடலை தூவ போகிறேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். அதுக்காக நான் வந்து சிம்பிள் மெத்தட் காட்டுறேன். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேன்லேயும் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிப்போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்துலேயும் போட்டலாம். நான் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். கூட வந்து எக்ஸ்ட்ரா உளுத்தம் எடுத்து வச்சோம்னா அதையும் நம்ம போடுவோம். பச்சை மிளகா வந்து நான் போடலாம், நீங்கள் இல்லைன்னா வந்து காஞ்சி மிளகா போடலாம். அதுக்கு இந்த ரைஸ் காஞ்சி மிளகா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். நான் உங்கள் காரத்தை பொறுத்து போடலாம். நான் வந்து கிள்ளி போடுறேன், அப்போ தான் வந்து கொஞ்சம் காரம் இருக்கும்ன்றதுக்காக. நீங்கள் வந்து உங்கள் பசங்க காரம் சாப்பிட்லைன்னா நீங்கள் மூணு மிளகாய் போட்டு நீங்கள் காரம் இல்லாமலே போட்டுக்கலாம். கேரட் பீட்ரூட் ரெண்டுமே வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் நம்ம காரம் சேர்த்துக்கிறோம். ஸோ ஒரு நாளாக நாலு துண்டை நான் வந்து இதை நறுக்கி போட்டிருக்கேன். அதேமாதிரி இதையும் வந்து நாளாக போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் வந்து போட்டு லைஸை ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் காய் வேக வைக்க போகிறேன். காய் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடைசியில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இடத்துலையும் வந்து தேங்காய் துருவல் போட போகிறேன். நான் வந்து டெசிகிரேட் கோக்கனட் யூஸ் பண்ணேன், நீங்கள் ஃப்ரெஷ் கோக்கனட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா உளுந்து வந்து நல்லா வறுத்துச்சு, வறுப்பட்டு வச்சு. இப்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு கைப்பிடி, அதேமாதிரி பீட்ரூட்டும் வந்து ரெண்டு கைப்பிடி போடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தான் நமக்கு வந்து காய் வேகணும். இந்த காயெல்லாம் கேரட்டில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். அதனால் வந்து நம்ம ரொம்ப குழைவாக வேக வைக்க போகிறது இல்லை. இப்போ ரெண்டு காயும் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு, ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு. அதனால் வந்து நல்லா தண்ணி தெளிச்சிடுவோம். எஸ்பெஷலி காய் நல்லா துருவி இருக்கும் போது ஈஸியாக வெந்துடும். நம்ம பீஸ்லாம் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் வேக டைம் ஆகும், துருவும் போது ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் ரொம்ப போட வேண்டாம். நல்லா தண்ணி தெளிச்சு முடிஞ்சால் வந்து நீங்கள் மூடி வைக்கலாம். நம்ம உப்பு போடலாம். இப்போ ரைஸுக்கு சேர்த்து போட போகிறேன் நான். அதனால் ஒரு ஸ்பூன் போடுறேன், ஒரு ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ் கலந்துட்டு தேவைப்பட்டதுன்னா அப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே தண்ணி சுண்டிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு லேசாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மூடிடலாம். இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு, பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வருது. இது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்க்கணும் நம்ம, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி தான் சுண்டிடுச்சு நல்லா. ஸோ அதையும் செக் பண்ணுவோம். இதுவே வந்து தண்ணி நல்லா துண்டி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் போடுறேன்னு சொன்னால அதையும் போட்டு நான் கலர் போகிறேன்.
ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் வந்து இப்போ காயோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரைஸ் போடலாம். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க அடுப்பு டைமில், ஏன்னா காய் தண்ணியில் நல்லா தீஞ்சிட போது தேங்காய் நல்லா வறுப்படுத்தும். இப்போ தேங்காய் நல்லா வறுத்துட்டோம். நம்ம ரைஸும் போட்டு நம்ம கடைசியில் வந்து இந்த முந்திரி பருப்பு போட்டு கார்னிஷ் பண்ணலாம். காய் வந்து கொஞ்சமாக நல்லா காயும் நல்லா பாதி இருக்கணும், சாதம் பாதி இருக்கணும், பாதி காய் இருக்கணும். அதனால் வந்து நிறைய போட்டக்கூடாது. நான் வந்து சாதம் கொஞ்சம் உதிர்த்து போடுறேன். இப்போ இதில் போட்டு நம்ம கலர போகிறோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்து இதிலே உதிர்த்து போகிறேன். போட்டுட்டு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் போடலாம், ரொம்ப முதலே போட வேண்டாம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த காயை நீங்கள் எந்த ரைஸ் வேணால் போட்டுக்கலாம், நார்மல் ரைஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு போல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நான் இறங்கி வந்து மாங்காய் சாதம் காட்டினேன். இப்போ நல்லா சீசன் தானே, அதனால் வந்து மாங்காய் நல்லா நீங்கள் போட்டுக்கலாம். மாங்காய் சாதம் இந்த மாதிரி கொடுக்குறது சிங்கிள் ரைஸ்க்கு நல்லா ஆப்ஷனாக இருக்கும். மாங்காய் சாதம் சில நாள் பண்ணலாம், சிலது வந்து தக்காளி சாதம். அது தவிர நம்ம இந்த மாதிரி சிங்கிள் ரைஸ்க்கு கேரட் பீட்ரூட் நீங்கள் வந்து புதுசாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். காயோடு வரதுனால இது கூட வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம், இல்லை நெய் ஊற்றலாம். நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுக்காக சிங்கிள் ரைஸ் லேஸாக வந்து ஒரு கால் ஸ்பூன் ஊற்றுறேன். நான் சாதம் போட்டதுனால வந்து ட்ரைனஸ் இருக்கக்கூடாதுக்காக. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் காய் காய் நிறையா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு போகிறோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். காயம் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கேஷ்நட்ஸ் கூட கொஞ்சம் வேர்க்கடலை. இது வந்து சும்மா டெக்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதுக்காக போடுறேன் எல்லாம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா 2 மினிட்ஸ் கலந்துக்கப்புறமா நம்மளுடைய கேரட் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் ரைஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாதிக்கு பாதி வந்து சாதம் காய் அப்படி இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் வந்து இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.